தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் இஸ் 30 டிகிரி. ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, ஒரு டவர் இருக்குது. பொதுவாக பில்டிங்கை விட டவர் ஹைட்டு கூட தான் இருக்கும், அதனால் இப்படி ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் பில்டிங்கை மென்ஷன் பண்ணுது, இது டவரை மென்ஷன் பண்ணுது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். இந்த பில்டிங்கோட டாப்லேருந்து டவரோட ஃபுட்டுக்கு 30 டிகிரி எலிவேஷன். அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங் இஸ் 60. இங்கேருந்து இங்கே 60 டிகிரி. இஃப் த டவர் இஸ் 50 மீட்டர் ஹைட், இங்கேருந்து இந்த லென்த்து 50 மீட்டர் ஹைட், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங். இது என்னன்னு தெரியணும். இப்போ இந்த மெஷர் நேம் பண்ணிக்கலாம், ஏபிசி டின்னு நேம் பண்ணிட்டோம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆப்போசிட்டும் தெரியாது, அட்ஜசண்ட்டும் தெரியாது, ஹைபாட்னியூஸும் தெரியாது. ஸோ டேன் 30 முதல்ல கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போது இங்கே ட்ரையாங்கிள் பிசிடி பார்த்தா ஆப்போசிட் சைடு தெரியுது, அட்ஜசண்ட்டு தான் தெரியாது. அப்போது இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். டேன் 60 முதல்ல கால்குலேட் பண்ணிடலாம். இன் ட்ரையாங்கிள் பிசிடி டேன் 60 ஈக்குவல் டு சிடி பை பிசி. டேன் 60 இஸ் ரூட் 3, சிடி இஸ் 50 மீட்டர், பிசி தான் தெரியாது. அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பிசி ரூட் 3 ஈக்குவல் டு 50. இப்போ பிசி ஈக்குவல் டு 50 பை ரூட் 3 மீட்டர். பிசி வந்து 50 பை ரூட் 3 மீட்டர்னு கிடச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட் ஆஃப் த பில்டிங். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இப்போ எடுப்போம். இப்போ இதில் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தெரியாது, அட்ஜசன்ட் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? இப்போ டேன் 30 ஈக்குவல் டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டேன் 30 ஈக்குவல் டு ஏபி பை பிசி. டேன் 30 ஒன் பை ரூட் 3, ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி 50 பை ரூட் 3ன்னு இருக்கு. 1/√3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது, டினாமினேட்டரில் டினாமினேட்டர் இருக்கு, ஸோ அது நியூமரேட்டருக்கு போயிடும். 50 × √3 நமக்கு கிடைக்கும். அப்போ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3AB = 50 கிடைக்கும். அப்போ AB = 50/3 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த பில்டிங்.